குருவே சரணம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும். நான் அந்த குருவுக்கு ஒரு மிகப்பெரும் நன்றியை நான் சொல்லணும். அதுக்காக தான் உங்களை நான் ரீச் பண்ணேன். தானத்தை வச்சு கவனத்தை செலுத்தி அப்போ குருவை நினச்ச வேண்டேன். நான் பண்ணுறது சரியா? நான் கண்ணையும் விடாமல் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பண்ணேன். ஸோ என்னால் அந்த இதை நான் என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. இப்போ நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி குருவே. இதை நான் மறக்கவே மாட்டேன். என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு உணர்வுபூர்வமான அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தெரியலை, அதாவது ஏதாவது ஒன்று வேண்டும்னா நம்ம நேரடியாக கேட்டு வார்த்தைகள் மூலமாக பதில் வாங்கிறத விட உணர்வு பூர்வமாக கேட்டு அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வழியாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. அந்த வழியை காட்டி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி என்னோட பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. ரொம்ப நன்றி குருவே. குருவே சரணம். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த 80s அண்ட் 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. அந்த டேர்மில் பெரும்பாலான மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 80s 90s பிறந்திருக்கோம், இன்னும் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, இந்த 2K கிட்ஸ்லாம் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு பெரிய அட்டூழியம் பண்ணுறாங்களே, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மன வருத்தப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க. சில பேர் அதை காமெடியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அது யாருக்காக இருந்தாலுமே அந்த மன உளைச்சல் மன வருத்தம்ன்றது இருக்கத்தான் செய்யும். நம்மளை கூட சின்ன பையன் அவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகிறானே, அதுவும் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறானே, நம்மளை கூட சின்ன பொண்ணு அதெல்லாம் அழகான பையனை கல்யாணம் பண்ணுதே, நமக்கு இன்னும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மன வருத்தம் இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். இதில் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த 80s அண்ட் 90s கிட்ஸ், ஃபஸ்ட்டு கிட்ஸாக இருந்தீங்க, இப்போ வந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, நல்ல ஒரு வயசுக்கு வந்துட்டீங்க, நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஏ கைண்ட் ரெக்வஸ்ட்டு, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி தயவு செய்து முதல்ல வருத்தப்படாதீங்க. அப்படிப்பட்ட வருத்தமே நமக்கு தேவையில்லைங்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நான் வந்து கல்யாணத்தை தவறுன்னு நான் சொல்ல வரல, கல்யாணம் நடக்கலைன்ற சினாரியோவில் நமக்கு கல்யாணம் நடக்கலையே, நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே, நமக்கு வேணுங்கிற ஒரு உடல் இன்பம் கிடைக்கலையே, சந்தோஷம் கிடைக்கலையே அப்படின்றப்போ கண்டிப்பாக அது மன உளைச்சலில் மன வருத்தத்தில் இருக்கிறப்ப இந்த விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணணும். இது திங்க் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி கல்யாணமான முக்கால்வாசி ஜோடிகள், கிட்டத்தட்ட 90% ஆஃப் பீப்புள் ஹூ காட் மேரீடு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதில்லை. இதுதான் உண்மையான விஷயம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், பொருளாதார ரீதியான காரணங்களாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆனதாக இருக்கலாம். ஆனால் இந்த 90% ஆஃப் மேரேஜ் நடந்தது இன்றைக்கி வந்து கோர்ட்டு கேஸுன்னு வந்து நிற்கிது, பிரச்சனைகளில் வந்து நிற்கிது. நிறையா பேர் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் வரதில் என்னால் பார்க்க முடியுது. பர்சனல் கவுன்சிலிங்கில் வரும்போது எனக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனை எப்படி எனக்கு எங்கள் என்னை தேடி வராங்கன்னா, ஆன்மீகத்தில் இறைவனை பார்க்கணும் அப்படின்ற ஆளுங்க வெகு சிலர் மட்டும்தான். மெயினாக வந்து இந்த கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்குது. நான் இப்போ கல்யாணத்தை எப்படி சமாளிக்கிறது, பஞ்சாயத்துகள் வந்து மேரேஜ் ஆனால் வருது, என் பொண்டாட்டின்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரா, என் புருஷனை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, இது எப்படி நான் கடந்து வர்றதுன்னு சொல்லி இந்த வருத்தம் இந்த கவலை தான் அதிகமாக இருக்குது. இது எனக்கு மட்டும் இது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டு வாசலில் போய் நில்லுங்க, விவாகரத்து பண்ணுறதுக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, 10,000 வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லாக்டவுன் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வீட்டில் போயிட்டுருக்கு. வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனைன்னு வெளியில் போனாங்கன்னா வெளியிலையும் பிரச்சனை, சரி வெளியில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனைன்றிருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம்ன்றது ஒரு சாபக்கேடு அப்படி கிடையாது. புரிந்து வாழ தெரிந்தவர்களுக்கு கல்யாணம்ன்றது ஒரு மிகச்சிறந்த மருந்து, அது மாற்று கருத்தே கிடையாது. இதனால தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்க. மனைவி அமைவது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு நல்ல கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவின்ற வார்த்தை மிக தவறான வார்த்தையாக தான் நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா, துணைவன் துணைவி அப்படின்ற வார்த்தை தான் மிக சரியானதாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் நமக்கு துணையாக வர்றாங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு துணையாக கூட வராங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இருந்தாலும் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதுதான்.
அப்போ துணைவன் துணைவி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக நோட் பண்ணணும். ஒருத்தன் கடைசி வரைக்கும் துணையாக வர வேண்டும் நமக்கு. இப்போ துணைனா எப்படி, மென்டலி நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும், மாரலி சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் மூடு ஸ்விங்ஸை புரிஞ்சு நடந்துக்கணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் தேவை அப்படின்ற எண்ணத்துலேயே இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். சில நேரத்துக்கு அம்மா அப்பாவை சமாளித்து போகணும், சில நேரங்களில் குழந்தைகளை சமாளிச்சுட்டு போகணும். என்ன தான் ஆசைப்பட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாலும் குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்காது, குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டைகள் இருக்குது. எப்போ இதெல்லாம் அனுபவம் தானேப்பா, கடந்து வந்து தானேப்பா ஆகணும்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கல்யாணம் செய்து கொண்ட பர்சன்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் யாரை கேட்டிங்கனா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. இது நீங்கள் பெண்களே பல பேரை என்னால் பார்க்க முடியுது, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஆண்களையும் பார்க்க முடியாது, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு கல்யாணம்ன்றது முதல்ல எதற்காக, நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே வரும். டக்கு நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா நம்மளை வச்சு பார்த்துக்க யார் இருக்கா? அப்போ பாருங்கள், அங்கே ஒரு சுயநலம் தான், நம்மளை வச்சு பார்த்துக்க ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைப்படுது. ரெண்டாவது, எனக்கு ஒரு உடல் தேவை, ஒரு பயாலஜிக்கல் நீட் இருக்குது, அதுக்கு ஒரு தேவை ஒன்று தேவைப்படுது. இது ரெண்டாவது தேவை. மூணாவது தேவை, எனக்கு சமைச்சு போடுறதுக்கு, எனக்கு வேணுங்கிற வேலைகள்லாம் பார்த்துக்கிறதுக்கு, என் துணிகளை துவைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இல்லை நாலாவதாவோ அஞ்சாவதாவோ ஒரு தேவைன்னா, எனக்கு பொருளாதார ரீதியாக சில தேவைகள் இருக்குது, நான் வெளியில் போய் சம்பாதிக்க முடியாது, ஸோ என்னையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ என்ன, எனக்கு வேணுங்கிறத உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து, உடல் அளவுலையும் சரி மன அளவுலையும் சரி இந்த பொருளாதார ரீதியாகவும் சரி. இதனால தான் துணைவன் துணைவின்றேன். இப்படி இருக்கிறப்போ ஒரு கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர் மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கழுத்தில் தாலி கட்டினோடனே, இல்லை மோதிரம் மாற்றிக்கிட்ட உடனே, இல்லை வேறு ஏதாவது சடங்குகள் செஞ்ச உடனே நமக்கு கல்யாணத்தை பற்றின எல்லா நாலேஜும் வந்துடும் நினைக்கிறாங்க. அது எப்படி வரும்? ஒரு கம்பு சுற்றுறதுனாவே அதுக்கு சில ப்ராக்டிசஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஒரு கிளிக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை ஒரு ஒரு உழவு பணி செய்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் எடுக்கக்கூடிய நீங்கள் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி வாழ போகிறேன்றதுக்கு மட்டும் எப்படி ப்ராக்டிஸ் இல்லாமல் வரும்? இன்ஃபேக்ட் அதெல்லாம் மிகப்பெரிய ப்ராக்டிஸ், மிகப்பெரிய பொறுப்புணர்வு, மிகப்பெரிய கடமைகள். அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் உங்கள் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும், ஒரு வீடியோ ஆல்ரெடி பேசியிருக்கேன், ஆண்பாளரும் பெண்பாளரும் நார்த்து போல் சவுத் போல் மாதிரி ரெண்டு பேரும் சேரவே முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அதோட அதனுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது, இதில் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஞானியாகவும் பக்குவமான ஆளாகவும் இருந்தாலும், உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ அமைஞ்சிட்டா உங்களோட ஞானம் எல்லாம் வீணாக போயிடும். நீங்கள் தெரிச்சு ஓடுறத தவிர வேறு வழியே கிடையாது, நம்மளோட நிம்மதியும் கெடுத்துருவாங்க போலேன்னு. அப்போ என்ன, ஒரு மனைவியோ ஒரு நல்ல கணவனோ அமையிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மூடு சுங்கி இருந்துக்கிட்டே இருக்கும். மனம் என்பது நிலையற்றது, மனதை கையால் தெரிஞ்சுட்டா ஒருத்தன் கடவுளே ஆயிடுவான். அப்போ மனதை கையாளக்கூடிய பக்குவம் வந்துட்டு கணவன் மனைவி அப்படின்ற அந்த விஷயத்துக்கு ஜெயிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் மனதை கையாளக்கூடிய பக்குவம் இருக்கா? கிடையாது. ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாவே கொலை பண்ணுற அளவுக்கு போய் நிற்கிறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, காரி துப்புறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க, கடுமையான சொற்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எப்படி கல்யாணம்ன்ற அந்த பக்குவம் மட்டும் படாருன்னு உங்களுக்கு எப்படி வரும்? அதனால தான் நம்மளுடைய இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த கல்யாணம் அப்படின்றது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாண வாழ்க்கையை எப்படி ஈஸியாக ஜெயிக்கிறதுன்றதுக்காகவே தனியாக ஒரு கிளாஸ் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம், கூடிய விரைவில் அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதற்கு முன்னாடி இந்த 80s kids 90s kids நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கல்யாணம்ன்றது மிகப்பெரிய கமிட்மெண்ட், சும்மா சின்ன விளையாட்டு காரியம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தேவைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போகிறீங்களோ அந்தளவுக்கு உள்ளே போய் நீங்கள் லாக் ஆவீங்க. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்குள்ளேயும் மற்ற பொருளாதார ரீதியாகவும், அப்புறம் வீடு கட்டணும்னு போவீங்க, அப்புறம் கார் வாங்கணும், இதெல்லாம் தவறு கிடையாது வாங்குறது. ஆனால் எதுவுமே கமிட்மெண்ட்ஸில் போயிட்டீங்கன்னா, மந்த்லி கமிட்மெண்ட்ஸு, இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸு, டியூன் போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சாயத்தில் சிக்கிப்பீங்க. நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆசைக்கு போய் எங்கேயாவது ஒரு லோனை போடுறீங்க, கடனை வாங்குறீங்கன்னா அந்த லோன் வாங்குறதுக்காகவே, லோன் வாங்கினதை கட்டினதுக்காகவே, கடன் அடைக்கிறதுக்காகவே உங்களோட வாழ்க்கை வீணாக போய்டும். அதனால் 80s and 90s kids ஏ கைண்ட் ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்ற ஆசை இருந்ததுன்னா அதற்குண்டான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுங்க. நான் வேணானே சொல்லலை, ஆனால் உங்களோட அழகான வாழ்க்கை தனிமையில் தான் இருக்குது. தனிமையில் தான் பல அதிசயங்கள் நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி பல வீடியோஸ் நான் பேசியிருக்கேன், பல விஷயங்கள் பேசியிருக்கேன். தனிமையில் எந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழும், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சல்லாபம் செய்யும் போது, புணர்ச்சி கொள்ளும் போது என்ன இன்பம் ஆர்கசமில் உங்களுக்கு கிடைக்குதோ, அதை விட மிகப்பெரிய ஒரு இன்பம், மிகப்பெரிய பேரின்பம் என்பது யோக பயிற்சிகளில் மட்டும் கிடையாது, சும்மா இருந்தாலே கிடைக்கும். சின்ன சின்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னாவே வாழ்க்கையில் எங்கேயோ அது கூட்டு போயிடும். தனிமைன்றதை ஒருத்தன் நம்ம தனிமைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒருத்தன் கற்றுக்கிட்டான்,
அதில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் போதையை தெரிஞ்சுக்கிட்டானா அவன் ரொம்ப பெரிய டேஞ்சரான ஆளாயிருவான். டேஞ்சரான ஆள்னா எப்படி, இந்த உலகமே அவனுக்கு தேவையில்ல, அவன் தனியாக இருக்கிறதே ரசிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால தான் யாரையும் தனியாக விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குண்டான காரணம் தான், இந்த உலகமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படும். இந்த உலகமே இவனை தனியாக விடக்கூடாதுன்றக்க நண்பர்கள் வருவாங்க, கணவன் வருவா, மனைவி வருவா, குழந்தைகள் வருவாங்க, இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஏதோ ஒரு உங்கள் ஆக்டிவிட்டியில் வச்சுருக்கணும்னே நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை ஏதாவது படம் பார்க்கணும், ஃபோன் நோண்டு, லேப்டாப் நோண்டுறதுமே தான் இருக்கணுமே தவிர, தனியாக ஒருத்தர் இருந்து பழகிட்டான்னு வைங்களேன், அவனுடைய மனம் ஒரு சட்டில்டான ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். மனசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிப்பான். மனசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவன் யாருன்ற செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போவான். செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போகும்போது இந்த அண்ட சராசரம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை கிரகிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு எந்த ஒரு வெளிப்பொருட்களும் இல்லாமல், எந்த சப்ஸ்டன்ஸும் இல்லாமல், அவன் எப்பயும் பரவச பேரான நிலையில் எப்படி ஜாலியாக இருக்கிறதுன்ற அந்த மொத்த விதையும் கற்றுப்பான். அது எல்லாமே ஆழ்ந்த அமைதிக்குள்ளே தான் இருக்குது, தனிமையில் தான் இருக்குது. அதனால் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கலையா ஃப்ரீயாக விட்டுருங்க, அதை பற்றி நமக்கு கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. தனிமையை ரசிக்க ஆரம்பிச்சிருங்க, தனிமையை கல்யாணம் பண்ணிக்கோங்க. தனிமையை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அதில் 100% கொண்டு வந்து கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.